தகுள்மேடை நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு வித்தியாசமான ஒரு கோவிலை பற்றி பார்க்க போகிறோம். ஆமாங்க, ஒவ்வொரு கோவில்லையும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விலங்குகளை வந்து கடவுளோட அம்சமாக வழிபட்டு வர்றதை நாம் எல்லா இடங்கள்லையும் பார்க்கலாம். உதாரணமாக யானை, மயில், குரங்கு இதையெல்லாம் நம்ம பார்த்துட்ருப்போம். அந்த வரிசையில் இன்றைக்கி ஒரு முனீஸ்வரன் கோவிலில் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி வௌவால், அதை வந்து தெய்வத்தோட அம்சமாக நினச்சி பாதுகாப்பாக வளர்த்துட்டு வராங்க. ஒரு தெய்வம்சம் பொருந்திய வௌவால்கள் வளரக்கூடிய ஒரு முனீஸ்வரன் கோயிலை தான் இன்றைக்கி வந்து நாம் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோ ஒரு கால் மணி நேரத்துக்கிட்ட இருந்தாலும் முழுசாக பாருங்கள். பல ஆச்சரியங்களையும் பல அதிசயங்களையும் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். தகவல் மேடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி ஆல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடும் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலில் வந்து சேரும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டத்தில். பாலக்கோட்டிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் அனுமந்தபுரம் அப்படிங்கிற கிராமத்துக்கு பக்கம் இருக்கிற ஒரு சின்ன பல்லேனள்ளி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தில் இருந்து பக்கத்தில் கிராமத்துக்கு வெளியில் ஒரு ஏரிக்கரை, அந்த ஏரிக்கரையில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு, கரை மீது அமைஞ்சிருக்கு. இந்த முனீஸ்வரன் கோயிலில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 புளிய மரம் இருக்கும். அந்த புளிய மரம் நிறைய பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கில் வௌவால்கள் இருக்கும். இந்த கோவிலுக்கு பேரை பார்த்திங்கன்னா வௌவால் தோப்பு முனீஸ்வரன், இதுதான் அந்த கோவிலோட திருநாம பெயர். வௌவாலுக்கும் முனீஸ்வரனுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் இந்த முனீஸ்வரனோட பெருமைகளையும் இந்த வீடியோவில் நாம் முழுசாக தெரிஞ்சுக்கலாம். வௌவாலை பற்றி ஒரு சின்ன அறிமுகத்தை வந்து நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் முனீஸ்வரன்கிட்ட போகலாம், சரிங்களா? நம்ம சுற்றி லட்சக்கணக்கான உயிரினங்கள் உயிர் வாழுது. மனுஷன் எப்படி நாம் உயிர் வாழ்கிறோமோ அந்த மாதிரி லட்சக்கணக்கான உயிரினங்களும் உயிர் வாழுது. ஒன்றை ஒன்று சார்ந்து வாழுது, ஒன்றில்லாமல் ஒன்றில்லை. இதுதான் இயற்கையோட படைப்பு. பல உயிரினங்கள் பல அதிசயங்களை கொண்டிருந்தாலும் இந்த வௌவால் வந்து எல்லா மிருகத்தை விட எல்லா உயிரினத்தை விடவும் ஒரு வித்தியாசமான ஒரு உயிரினம், பல அதிசயங்களை உள்ளடக்கிய ஒரு உயிரினம். இந்த வௌவாலோட வாழ்க்கை சரித்திரத்தை நாம் எடுத்து பார்க்கும்போது ஒவ்வொரு பகுதியும் ஆச்சரியத்தோட எல்லைக்கே நம்மளை கொண்டுட்டு போகும். இது முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு பறவை போல பறக்கும், ஆனால் முட்டையிடாது, குட்டி போடும், குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டது. ஆனால் இது ஒரு மிருகம் அல்ல. மிருகங்கள் எல்லாமே குட்டி போட்டு பால் கொடுக்கும், பறவையெல்லாம் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும். ஆனால் இந்த வௌவால் பறவை போல பறக்கும், ஆனால் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்காது. மிருகம் போல இருக்காது, பறவை தான், ஆனால் இது வந்து குட்டி போடும். அவ்வளோ ஆச்சரியமான ஒரு உயிரினம் தான் இந்த வௌவால். இதை வந்து உயிரியல் வல்லுநர்கள் இதை எப்படி வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலங்கு அப்படிங்கிற ஒரு பொது பிரிவில் வகைப்படுத்திட்டு முதுகெலும்புள்ள ஒரு பாலூட்டி இனம் அப்படின்னு சொல்லி இதை வந்து வகைப்படுத்துகிறாங்க. இந்த வௌவாலை 2 பிரிவாக பிரிக்கிறாங்க. ஒன்று பெரிய சிறகுகளுடைய ஒரு வௌவால்கள் இனம் அப்படின்னும், சின்ன சிறகுகளை கொண்ட ஒரு இனம் அப்படின்னு சொல்லிட்டோம். 2 வகையாக பிரிக்கிறாங்க. இதில் இந்த பெரிய சிறகுகளை உடைய வௌவால்கள் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 1.5 நீளத்துக்கு நல்லா பருமனாக இருக்கும். 1 கிலோலேருந்து ஒரு 1.5 கிலோ 2 கிலோ வரைக்கும் கூட சில வௌவால்கள் இருக்கிறது உண்டு. இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பழங்களை மட்டுமே உண்டு வாழக்கூடிய பழந்தண்ணி வௌவால்கள் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. அதுக்கடுத்து அந்த சின்ன இறக்கைகள் அப்படின்றாங்க இல்லையா, இது ரொம்ப சின்னஸாக இருக்கும். 4 சென்டிமீட்டர் அளவுக்கு ரொம்ப சின்னதாக, ஒரு சிட்டுக்குருவி மாதிரியான ஒரு சின்ன வௌவால் வரைக்கும் இதில் இருக்குது. நிறைய இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 2000க்கும் மேற்பட்ட வகைகள் இருப்பதாக வௌவால்களை விலங்கியல் வல்லுநர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் பல ரகங்கள் இருக்கும். எல்லா உயிரினமும் தங்களோட உணவு தேவையை பகலில் வச்சுக்கிட்டு இரவு நேரங்களில் தூங்கும். இப்படி தான் எல்லாமே இருக்கும் பெரும்பாலான உயிரினங்கள். ஆனால் இது என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா பகல் முழுக்க ஓய்வெடுக்கும், இரவு நேரங்களில் தான் தனது உணவு தேவைக்கு வெளியில் போய்ட்டு உணவு வந்து சேகரிக்கும். கிராமங்கள்லாம் இப்போ கூட சொல்லுவாங்க பெரியவங்க, இரவு நேரங்களில் மேலே வௌவால் பறந்து போச்சுன்னா அதோ பாறையே வேட்டைக்காரன் போகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது இரவு நேரத்தில் தான் தனது உணவு வேட்டையை வச்சுக்கும். பழங்களை நிறைய சாப்பிடும். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய வௌவாலும் பழந்தண்ணி வௌவால் தான். அதனால் நம்ம இதை பற்றி மட்டும் பார்ப்போம். சூரியன் மறைஞ்ச பின்னாடி இருட்டு ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு வௌவால்களாக வெளியே கிளம்பும். தனது உணவு தேவையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப அதிகாலையில் 4 மணி 5 மணி வாக்கில் திரும்பவும் தன்னோட இருப்பிடத்துக்கு கரெக்டாக வந்து சேர்ந்துடும். நரியோட முகத்தை ஒத்து இந்த வௌவால்களோட முகம் இருக்கிறதுனால ஆங்கிலத்தில் வந்து ஃப்ளையிங் ஃபாக்ஸ், அதாவது வந்து பறக்கும் நரி அப்படின்னு அழைக்கிறாங்க. நைட்டெல்லாம் இது உணவு தேவை முடிச்சுட்டு பகல்லாம் வந்திருக்கும், மலத்தில் வந்து தலையில் தான் தொங்கிட்டு இருக்கும். எல்லா பறவைகளும்
காலில் தான் நின்றுட்டுருக்கோம் அல்லது அமர்ந்துட்டுருக்கோம். ஆனால் இது கால்களை மரத்தோட கிளைகளை பற்றி கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு தலைகளை தொங்கிட்டுருக்கோம். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இது. இது உணவு தேவைக்காக எவ்வளோ தூரம் போகுன்னு பார்த்திங்கன்னா சுமாராக ஒரு 48 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இது வந்து இரவு நேரங்களில் பயணிக்கின்ற ஒரு திறமை இதுக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இந்த 48 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போனாலும் இதுக்கு வந்து கண் தெரியாது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். ஆனால் கண் தெரியாவிட்டாலும் கரெக்டாக குறிப்பிட்ட இடத்துக்கு போகுது வருகுது, எந்த ஒரு இடத்துலையும் கண் பார்வை இல்லை அப்படிங்கிறதுக்காக எந்த மரத்து மேலேயோ இல்லை பெரிய பெரிய கட்டடங்கள் மேலேயோ இல்லை ஒன்றோட ஒன்றோ எங்கேயும் இடிச்சிக்காது. கண் பார்வை இல்லைனாலும் அவ்வளோ பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னா தன்னோட உடம்பிலிருந்து ஒரு விதமான அதிர்வெண்கள் கொண்ட ஒலி அலைகளை பறக்கும்போது தன்னை சுற்றி அலைகளை அனுப்பிக்கிட்டே இருக்கும். அந்த ஒலி அலைகள் முன்னாடி போயிட்டு ஏதாவது ஒரு பொருள் மேலே பட்டு ரிட்டர்ன் வந்துச்சுன்னா முன்னாடி வந்து ஏதோ ஒரு தடுப்பு இருக்குது அந்த பக்கம் நம்ம போகக்கூடாதுன்னு அது தெரிஞ்சுக்கும். அந்த மாதிரியான ஒரு அதிசயமான ஒரு தகவமைப்பு இந்த வவால்கிட்ட இருக்குது. மனிதர்கள் பார்த்திங்கன்னா பொதுவாக 80 முதல் 20,000 அதிர்வெண் அளவுள்ள ஒளி அலைகளை நாம் வந்து உணர முடியும். ஆனால் இந்த வவால்கள் 1,50,000 அதிர்வெண்கள் கொண்ட ஒளி அலைகளை தன்கிட்டருந்து செலுத்தி திரும்பவும் அதை உணரக்கூடிய ஒரு சிறப்பு அமைப்பு வந்து இந்த வவாலுக்கு இருக்குது. அதனால தான் இது வந்து எங்கேயுமே மோதாமல் இருக்குது. இந்த வவால்கள்கிட்டருந்து போகக்கூடிய ஒலி அலைகள் திரும்ப ரிட்டர்ன் வருது இல்லையா, அது 17 மீட்டர் தூரம் வரைக்கும் அதால் வந்து உணர முடியும் அப்படின்றதையும் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. 17 மீட்டருக்கு அப்பாலிருந்தே முன்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத அதால் உணர முடியுமா, அவ்வளோ ஒரு அதிசயமான ஒரு பறவை இது. இன்னொரு அதிசயமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வவால்கள் பழங்களையெல்லாம் நல்லா சாப்பிடும். சாப்பிட்டு அதை நல்லா மென்று அந்த சாரத்தை அப்படியே உறிஞ்சி எடுத்துக்கிட்டு திரும்பவும் அந்த சக்கையை வந்து அப்படியே கக்கிடும், வாய் வழியாக வெளியே துப்பிடுறோம். வவ்வாளுக்கு தன்னோட உணவை வாய் வழியாக சாப்பிடும். சாப்பிட்டு ஜீரணிச்ச பின்னாடி அந்த கழிவு பொருட்களை திரும்பவும் வாய் வழியே வெளியேற்றும். இதுக்கு தனியாக கழிவு உறுப்பு பகுதின்னு தனியாக கிடையாது. இது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். வேறு எந்த ஒரு உயிரினத்துக்கும் இந்த மாதிரி இருக்காங்கிறது எனக்கு தெரியல. வாய் வழியாக சாப்பிடும், கழிவுகளை வாய் வழியாக வெளியே கொண்டு வரும். அந்த மாதிரியான ஒரு அதிசயமான ஒரு பறவை என்ன உண்டு. இந்த வவால்களோட கழிவுகளை பார்த்திங்கன்னா ஏராளமான புரத சத்து இருக்கும். அதனால் இது வந்து இயற்கை விவசாயம் செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வரப்பிரசாதம் வவால்களோட கழிவுகள். அதனால் நிறைய இயற்கை விவசாயிகள் வவால்கள் இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு அதோடய கழிவுகளை டெய்லியும் சேகரித்து வந்து வச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணுவாங்க. இது வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. சரிங்க, நம்ம வவாலை பற்றி சுருக்கமாக ஒரு சில அதிசயமான செய்திகளை எல்லாம் பார்த்தோம். இப்போ நாம் வந்து இந்த வவால் தப்பு முனீஸ்வரன், இந்த வவாலுக்கும் முனீஸ்வரனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, இந்த வவால் எப்படி இங்கே வந்தது, இந்த முனீஸ்வரன் எப்படி இங்கே வந்து உருவானார், அதோட அவரோட புகழ் என்ன, அவர்கிட்ட பக்தர்கள் எப்படியெல்லாம் வேண்டிக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் இப்போது நாம் வாங்க பார்ப்போம். அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்த்துட்டு வருவோம். வாங்க, இப்போது இந்த கோவில் வந்து பரம்பரை பரம்பரையாக பாதுகாத்து பூஜை செய்யக்கூடிய பூசாரியை வந்து நாம் கேட்போம். இந்த கோயிலோட வரலாறு என்ன, இந்த வவ்வால்களோட வரலாறு என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவர்கிட்ட கேட்டு நாம் தெரிஞ்சுப்போம். வாங்க இப்போ போகலாம். அம்புரத சமய சரீத கணபதி கணநாதா கணேசா உன் திருபுராதங்கள் வழங்க வணக்கம். என்னுடைய பேர் வி பழனிவேல். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டம் அனுங்குப்பத்து அஞ்சல் வள்ளியநெல்லி கிராமத்திலிருந்து இங்கே இருக்கின்ற வவ்வால் தோப்பையும் அதில் அமர்ந்திருக்க இந்த முனீஸ்வரனுடைய வரலாறு சொல்ல ஆசைப்படுகிறேன். முனீஸ்வருடைய வரலாறு என் தாத்தா காலத்தில் என் தாத்தா மிகவும் ஏழ்மையாக ஒரு குடும்பத்திலே பிறந்து ஏழ்மையாகவே வந்தவர். அப்பொழுது காவேரி காட்டிலேயே மாடு மேய்த்து கொண்டிருக்கிற என் தாத்தா முப்பாட்டன், என் தாத்தாவுக்கு தாத்தா, மாடு மேய்த்து கொண்டிருக்கின்ற அளவுக்கு அவர் அருமையை இருக்கிறார். அப்படிப்பட்ட நேரத்தில் அங்கே என் தாத்தாவுக்கு அவருடைய மனைவியானவர் கர்ப்பமாக இருக்கின்ற நேரத்தில் என் தாத்தாவுக்கு மாடு மேய்த்து கொண்டிருக்கின்ற அந்த காவேரி காட்டிலே படுத்து வருகின்ற நேரத்தில் இந்த முனீஸ்வரன் அவருடைய கோலை எடுத்து அவர் மீது கட்டி எழுப்பி, ஏய், எனக்கு உன்னுடைய வரத்திலேயே உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது, இந்த ஆண் குழந்தையை பிறப்பதற்கு நீ உடனே ஒற்றை போய் அவருக்கு உதவி செய்யுது. அந்த இறைவன் அவருடைய கனவிலேயே சொல்ல அவர் மாலை காலையிலேயே எழுந்திரித்து வருகின்ற நேரத்தில்
ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5:30 மணிக்கு நடந்து வந்து சேர்கின்ற சூழ்நிலை தான் நான் இருக்கின்ற நேரம். நடந்து வந்து சேரும்போது 4:30 5 மணி இங்கே வருகிறது. நேரத்தில் என் தாத்தா பிரசங்கத்தில் ஆண் குழந்தை அழகாக பிறந்தார். பிறந்த உடனே அதிலிருந்து பல வகையான தெய்வ பக்தி, சொத்து, சுகம் அனைத்துமே பெற்று சிறப்பாக என் தாத்தா வாழக்கூடிய நேரத்தில் இந்த இடத்திலேயே இந்த சிலை செய்து அவர் இந்த இடத்தில் அவர் அதை வழங்கி வந்தார். அவருடைய பெயரும் முனியப்பன். இங்கே இருக்கின்றது முனியப்பரன், முனீஸ்வரன். அதிலிருந்து என் தாத்தா மிக சிறப்பாக செல்வாக்காக எல்லா சொத்துக்களையும் வெளிநிலை பெற்று அவர் நல்ல முறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதே போல் அவருடைய சன்னதிகள் யாருக்கும் குழந்தை இல்லை என்ற பாக்கியம் கிடையாது. எல்லோருக்கும் குழந்தை என்று வந்த சந்ததிகள் அனைவருக்கும் குழந்தை பாக்கியம் உண்டு. இந்த வவ்வாலானது இருப்பதனாலும் இந்த இடத்திலேயே முனீஸ்வரன் இருப்பதனாலும் எங்கள் குடும்பத்திற்கு சிறப்பான ஒரு அந்தஸ்து பெற்று கொடுத்திருக்கிறது. இந்த வவ்வால் தோப்பானது கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன் என் தாத்தா காலத்திலிருந்து இங்கே குடியிருந்து வசித்து வருகிறது. அதன் பிறகு என் தாத்தாவுக்கு சொன்னால் என் தந்தைக்கு சொன்னால் நாங்கள் இதே இடத்தில் இருந்து எங்களை நாங்கள் வந்து அந்த வவ்வால் தோப்பை என் தெய்வ பக்தியோடு அவற்றை கட்டி காத்து வருகிறோம். ஒரு காலத்திலேயே இந்த வவ்வாலானது இங்கிருந்து இடம்பெயர்ந்து விட்டது. ஏன் என்று சொன்னால் இந்த ஏரியிலே இருக்கின்ற மரங்களை ஆட்டி என் தாத்தாவாகிய முனியப்பன் என்பவர் கறி சுட்டும் அதனுடைய பொருள்களை அறிவித்து இந்த வவ்வாலானது காரியமூலத்துக்கு இடம்பெயர்ந்து விட்டது. இடம்பெயர்ந்து விட்டு என் தாத்தாவுக்கு உடல்நலம் சரியில்லாமல் பல வகையில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். அப்பொழுது அவருடைய நினைவால் இந்த வவ்வால் போயதனால் நமக்கு இப்படிப்பட்ட ஆபத்துக்கள் உருவாகிறது என்று எண்ணி அவர் தெய்வத்தோடு சற்று சிந்தித்து பார்க்கின்ற நேரத்தில் தெய்வமானது அவருக்கு ஒரு அறிகுறியை உருவாக்கியது. இந்த வவ்வால் இங்கே வர வேண்டும் என்றால் மறுபடியும் அந்த இடத்திலேயே இது போய் எந்த இடத்திலே தங்கியிருக்கிறதோ அந்த இடத்திலே சென்று அந்த இடத்திலே இருந்து சில பூசைகள் போட்டு அந்த பூஜையின் மூலமாக வருகின்ற வாய்ப்புகள் என் தாத்தாவுக்கு தென்பட்டது. அதன் பிறகு அந்த இடத்திலேயே என் தாத்தா சென்று ஒரு கோழி, ஒரு ஆடு, ஒரு பன்றி இது முனியப்பனுக்கு ஏற்ற ஒரு கும்பிடுகி என்று சொல்வார். இவற்றையெல்லாம் முப்பூசை செய்து அந்த முப்பூசை வழிபட்டு அந்த இறைவு அந்த நாளிலேயே பம்பை, மேளம், தாளம் அனைத்தும் முழங்கி அன்னதானத்தை வைத்து அதன் பிறகு வந்து விட்டார் என் தாத்தா அவர்கள். வந்த பிறகு அந்த இரவு வெடி காலத்திலேயே 6 மணி இருக்கின்ற நேரத்தில் ஏதோ ஒரு 5 குருவிகள் வந்து இந்த இடத்தில் அமர்ந்தது. அதன் பிறகு ஒரு 10 குருவி இப்படி 4 நாளாக அதிகரித்து இப்பொழுது பல லட்சக்கணக்கான வவால்கள் இந்த இடத்தில் இருந்து அது நடுவில் இருக்கிற முனீஸ்வரன் வருகின்ற பக்தர்களுக்கு அனைவர்களுக்கும் குழந்தை பாக்கியம், கஷ்டங்கள், துன்பங்கள் எது இருந்தாலும் அவற்றை நீக்கி அறிவுரிய வேண்டும் என்று வந்து வணங்கி வேண்டுகின்ற அனைவரையும் நல்ல முறையிலேயே முனீஸ்வரன் வரணும் அள்ளி தந்து அருள்புரியக்கூடிய சக்தியும் வல்லையும் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய முனீஸ்வரன் வரத்தை கொடுத்து மக்களுக்கு காப்பாற்றுகின்ற ஒரு நல்ல நிலையிலே இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறார். இதற்கு நான் போசாரியாக இருந்து அவரை நான் வழிபடுகின்ற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. இவன் அனைத்தையும் அந்த இறைவனுடைய செயல்கள் யார் வரும் இறைவனையை வழிபடுகிறார்களோ அவர்கள் அனைவரும் நல்ல முறையிலே காக்கக்கூடிய வல்லமையும் சக்தியும் படைத்த ஒரு தெய்வீக சக்தி இந்த இடத்தில் இருப்பது என்பதே உண்மை என்பதை நான் கருத தெளிவாக மக்களுக்கு விரிவாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இவை இந்த வவ்வால் இருப்பதனால் எங்களுக்கு எந்த விதமான ஒரு விடுதலோ இல்லை எங்களுக்கு துன்பமே கிடையாது. இருப்பதால் ஒரு குழந்தை ஒரு குடும்பம் எப்படி இருக்கிறதோ அதுபோல அனைத்து 1000 கணக்கு வவ்வால்கள் ஒரு குடும்பமாக இருந்து பரிபாலிக்கிறது. இதை வந்துகின்ற இம்மக்கள் எல்லோரும் வந்து இந்த இடத்திலே ஒரு சிறப்பான முறையிலேயே இப்படிப்பட்ட வவ்வால்கள் இந்த இடத்தில் இருக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியோடும் ரொம்ப இதோடு அவர்கள் ஆசைப்பட்டு பார்த்து செல்கிறார்கள். இது ஒரு சுற்றுலாத்தலமாகவே வருகின்ற மக்களுக்கு அமைந்திருக்கிறது. அதாவது செங்கல், காரை இவற்றை வைத்து தான் சிலை உருவாக்கப்பட்ட சூழ்நிலை அந்த நேரத்தில். சிமெண்ட்டோ மக்களே இல்லை. ஆகவே அந்த செங்கல்லும் காரையும் இரண்டையும் பயன்படுத்தியதனால் இந்த மரத்திலே இருக்கின்ற வேர்கள் அனைத்துமே அவற்றை அகற்றிவிட்டன. அதன் பிறகு நாங்கள் இப்பொழுது என் தாத்தாவுக்கு பிறகு நாங்கள் இப்பொழுது சிமெண்டில், அதாவது அவருடைய வம்சாவளியிலே வந்த நம்முடைய கேபி முனிசாமி என்பவர் இந்த வரத்திலே தான் பிறந்தார். இந்த வரத்திலே பிறந்த ஒரு அதிர்ஷ்டம் இவற்றை ஒரு சுத்தம் செய்து இந்த முனீஸ்வரனை ஒரு செய்ய அவரது நாங்கள் வேண்டி கேட்டுக்கொண்டதின் பெயராலும்
எங்கள் குலதெய்வத்தின் பெயராலும் நாங்களும் செய்து முதலீடு வைத்து இந்த சிலையை தற்காலிகமாக இப்பொழுது புதுப்பித்து ஆண்டவனை வழங்கி வருகிறோம். கிட்டத்தட்ட 3-5 ஆண்டுகளுக்கு முன்புதான் இந்த கோயிலை புதுப்பித்து கும்பாபிஷேகம் செய்து ஒரு 21 கிடாக்களை பலி கொடுத்து அவரை நான் பூர்வமாக அவரை நாங்கள் வழிபட்டு வருகிறோம். இங்கே வருகின்ற பக்தர்கள் எனக்கு குழந்தை வர வேண்டும் என்று சில பெண்கள் வந்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அழுது புலம்புகின்ற நேரத்திலேயே இந்த இடத்திலேயே 1000 உயிர்கள் இந்த இடத்திலேயே ஆண்டவன் கொடுக்கிறான், ஆனால் எனக்கு ஒரு குழந்தை வரம் தர வேண்டும், மறதி என்ற சொல்லுக்கு ஆளாகாமல் இந்த நேரத்திலேயே நான் ஒரு பொண்ணாக பிறந்தேன், பெண்ணாக பிறந்து எனக்கு மறதி என்ற சொல்லுக்கு ஆளாகாமல் எனக்கு ஒரு குழந்தை வரத்தை அள்ளித்தந்து அது புரிய வேண்டும் ஈசனே ஈஸ்வரா என்று வணங்கி கேட்டுக்கொண்டால் நிச்சயமாக அந்த குழந்தை பாக்கியம் அவர்களுக்கு உண்டு. குழந்தை பிறந்த உடனே அவர் என்ன செய்கிறார்கள், ஒரு சற்று அவர் தலைமுடியை காணிக்கையாக கொடுத்து அந்த குழந்தையை ஒரு இடையிலும் பணம் ஒரு இடையிலும் வைத்து அவர்களுக்கு அந்த காணிக்கையை செலுத்த முற்படுகிறார்கள். அப்போ அதே தவறுனால் சில பேர் அன்னதானமிட்டு ஒரு பட்சமில்லாத ஒரு கடாயை பலி கொடுத்து அன்னதானம் வைக்கிறார்கள். இப்படி பல்வேறு அவர்கள் என்ன வகையில் கும்பிடுகிறார்களோ, அவர்கள் என்ன நினைத்து அவர்களிடத்தில் அந்த ஆணமுடத்திலே பிரார்த்திக்கிறார்களோ அதன்படி அவர்களை செய்ய இந்த இடத்திலேயே ஒவ்வொரு நாளும் திருநாளாகவே செய்து இந்த இடத்திலேயே பரிபாலித்து வருகிறார் ஈஸ்வரன். ஓரியா நீ எனக்கு கைவிடுத்து நாளையே ஓடிவிட்டவா, அகங்காரமற்றே சுகமற்றே துக்கமற்றே நிலமற்றி ஆகாயம் எங்கிருந்து நிரூபித்த நட்டமே இருக்கமல்லவா, எங்கால நாளவனை நடைபெற்றே அது நம்மனை போல் எடுத்து இந்த வபால் தொகுப்புக்கு சொந்தக்காரி இணையே இருக்கும் பெருமையான இளைஞனே ஐயனே மையனே அன்பர்களுக்கெல்லாம் திருமதி அழகே தீர்த்து அல்வாய்ப்பு படித்து அன்பாய்ப்பு திருமணி ஓட்டு கேட்டு நல்ல தொடர்ந்து ஈஸ்வரா கவிந்து போன்ற கண்ணகரா போராளி கண்ணகரா ஒரு பெருமையையும் திருமணத்தை பார்த்தது மட்டுமல்ல ஈசனே, நான் கிட்டத்தட்ட கோவிலுக்கு நிறைவேற்ற வந்திருக்கிறேன். அகலும் எங்கிருந்தாலும் காற்று போயிருந்தாலும் மூட்டை போயிருந்தாலும் தண்டு போயிருந்தாலும் கடக்க போயிருந்தாலும் ஈசனே, இந்த திருமணி வாசிக்கிறது எல்லா தொகுதிகளையும் இருக்கிறார்கள் என்று கோயில்மட்ட கண்ணலவா கோளாறு கொள்ளலவா உன் பெருமையிலும் திருமணத்தின் திருவாதங்களும் நான் வந்திருக்கிறார்கள், காற்று ரசித்து அன்புரிய வருவாய் வருவாய் வந்து அறிவுரிவாய் இசனே என்று உன் திருவள்ளி வருவேன். ஈசா அள்ளி அனைவரும் காற்று ரசித்து அன்புரிவாய் ஓம் ஈஸ்வராய் நன், ஓம் ஈஸ்வராய் நன், ஓம் ஈஸ்வராய் நன். ஐயனே காயாமல் மறந்து காய் போட்டி இறைத்தனையனே கல்விகளை பதி கொண்டனேனே கடனும் கல்விகள் யோசனையனே ஈயாத லோகி என்று பெயர் எடுத்தேன் இருக்கிறேன். இந்த வானவரையெல்லாம் பயிற்சித்தேனே வலிபோலை கடலை சேர்த்தால் அடித்தனே தான் என்று எதிர்த்து கொலைகளவு செய்தேனே கடைசிகளை இயக்கினேன் இருக்கனே தான் என்று கொலைக்களவு செய்தேனே கடைசிகளை இயக்கினேன் இருக்கா பச்சமாக உயர்ந்த பணம் வைத்து பால் ஊட்டி காலாட்டி தீவாட்டி வளர்த்து என அன்னையை கூட மன்னிக்காமலேயே நான் தொன்று செய்தேனே இதையெல்லாம் இதையெல்லாம் பொறுத்து என்னை ஆளா அறிவால் ஈசனே என்று உன் திருவள்ளி அள்ளும் பருவமாக அறிவர்களுக்கு ஈசனே யார் மீது உனக்கு முழுமணம் இருப்பவர்கள் என் மீது உன் கடைக்கன் பாடு மட்டும் இருந்தால் போதுமே என்று உன் திருவள்ளியை முனைகிறேன். ஓம் ஈஸ்வராயன், ஓம் ஈஸ்வராயன். இதுவரைக்கும் நாம் வவ்வால் தோப்பு முனீஸ்வரன் கோவிலோட வரலாறுகளையும் இங்கே இருக்கின்ற அந்த வவ்வால் கூட்டத்தோட சிறப்புகளையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் வேறு ஒரு கோவிலை பற்றி ஒரு சிறப்பான செய்தியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தகவல் மேடை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டன் அழுத்தி பெல் பட்டன் அழுத்தி ஆல்ற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் அடுத்து நாம் போடக்கூடிய ஒரு நல்ல வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரவிச்சந்திரன். நன்றி, வணக்கம்.